வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் கவனத்திற்கு இனி இதுவும் கட்டாயம், தமிழக அரசு அதிரடி. நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் விவரங்கள் கொண்ட பலகையை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. நியாய விலைக் கடை என்பது பொது விநியோக துறையின் கீழ் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் நிர்வகிக்கப்படும் ஒரு நுகர்வு பொருள் விற்பனை மையமாகும். இதுவரை 4.99 லட்சம் நியாய விலைக் கடைகள் நாடு முழுவதும் உள்ளன. கூட்டுறவுத்துறை வழியாக அனைத்து ஊர்களிலும் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நியாய விலைக் கடைகளை அமைத்துள்ளது அரசு. பொதுவாக இந்த நியாய விலைக் கடைகளின் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவையான அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் விவரங்களை கொண்ட பலகையை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் பராமரிக்க வேண்டிய அறிவிப்பு பலகைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். வேலை நேரம், இன்றியமையா பண்டகங்கள் இருப்பு விவரம், விநியோகம் செய்யப்பட்ட விவரம், விற்பனை விலை உள்ளிட்டவை தகவல் பலகையில் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.